அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோ, ட்ரிக்ஸ் வீடியோ, கெஸிங் வீடியோ மற்றும் சேட் வீடியோ நம்ம மாசாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்குள்ள வீடியோ பார்க்குறதுக்கு முன்னதாக நம்மளோட பழைய வீடியோ பார்ப்போம். போன டைம் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 5, பி போர்டில் 6, போர்டில் அதில் பார்த்தீங்கன்னா பிசி கிளிக் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 5 கிளிக் ஆகிருக்கு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 75 கிளிக் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிசி பார்த்தீங்கன்னா இந்த 55 கிளிக் ஆகிருக்கு, பிசியில் விழுந்திருக்கு. அதே மாதிரி நம்ம 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 455, என்ன தெரில இது பவரில் போயிடுச்சு இல்லைனா 755, கண்டிப்பாக நம்ம 455 வின்னிங் எடுத்துருந்துருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்லேயும் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இதில் எதில் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தாலும், எந்த போர்டு நீங்கள் எடுத்து ஆடி இருந்தாலும் கண்டிப்பாக வின்னிங் கண்டிப்பாக வாங்கியிருந்துருக்கலாம். பாருங்களேன், ஏபிசியில் பாருங்கன்னா கொடுத்துருக்கேன், ஆல் போர்டிலையும் அதே மாதிரி கிடச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது எனி ஒன் ஏபிசி போர்டு எடுத்து ஆடுறவங்க ஆடி இருந்தீங்கன்னா வின் எடுத்துருக்கலாம், ஆல் போர்டு ஆடுறவங்க ஆடி இருந்தால் வின் எடுத்துருக்கலாம், பாக்ஸ் ஆடி இருந்தாலும் வின் எடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, நமக்கு ஒரு 200 கிடச்சிருக்கும், அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஏபிபிசிலையும் ஆடிருக்கலாம். இது ஆடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கெயின் கிடச்சிருக்கும். சரி, பரவாயில்ல. இருந்தாலும் இப்போ நான் நம்மளுடைய 18 கெஸிங் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் நண்பா. ஸோ வந்து ஏற்கனவே போன டைம் நல்லா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டைம் பார்த்துட்டு எல்லாம் சேர்த்து கட்டி விட்றாதீங்க. நிறையா ஒரு டைம் வின்னிங் வாங்கிட்டாலே மெக்கானல் யாருனாலுமே வின்னிங் ஆக முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு யாருனாலுமே எடுக்க முடியாது. தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறது மிகவும் சிரமமான ஒரு விஷயம். இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துருக்கேன். உங்களோட கணிப்புலையும் இது வந்தது அப்படின்னாக்க நீங்கள் பயன்படுத்துவீங்க நண்பா. ஏபிசி பார்த்தீங்கன்னா 9, 2, 5, 1, 9, 5, 1, 9, 5, 1, 1, 2, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்ட் ஆல்போர்டில் 1, 0, 9, 5 எனக்கு உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 நம்பர் கொடுத்தீங்கன்னா எங்கே எடுக்க முடியும், 4 நம்பர் எப்படி ப்ளே பண்ண முடியும்னு எல்லாருமே கேட்பீங்க. இதில் எனக்கு பெஸ்ட்டாக தோன்றது இந்த 9 தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆல் போட்டு போடுறவங்க 9 ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்ததாக ஏபி ஏசி பிசி ஆல் போர்டு, சாரி, 99, 25, 19, 52, 91. ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்திருக்கேன், ஒரு 55, சரிங்களா? ரொம்ப வைக்க வேண்டாம், கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிசி, ஏபிசியில் 1055, 700, 700 கூட நீங்கள் 007 கூட போட்டுக்கலாங்க. 149, 999 சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். 025, 512, 596, 291, 591, சரிங்களா? உங்கள் கணிப்பில் இந்த நம்பரில் ஏதாவது ரெண்டுது மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்க அந்த நம்பரோட உங்கள் நம்பரையும் சேர்த்து போடுங்க, வின்னிங் எடுக்கிறதான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க பாக்ஸ், பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 437, 569, 095, ஓகேங்களா? அடுத்ததாக 4 டிஜிட், ஃபோர் டிஜிட் பார்க்குறதுக்கு முன்னதாக என்னையை நீங்கள் காண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா KEERALA101@gmail.com இதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.
சரிங்களா மறுபடியும் சொல்றேன் keerala101@gmail.com ஃபோர் டிஜிட்ல பாத்தீங்கன்னா 1552 2414 சரிங்களா தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் டு ஆல்